மரியான் படத்தைப் போல ஈரானிலிருந்து கடல் மார்க்கமாக தப்பித்து வந்த 6 தமிழக மீனவர்களின் 16 நாட்கள் நடுக்கடல் திக் திக் பயண அனுபவம் மிரள வைத்துள்ளது. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான மரியான் திரைப்படத்தில் காதலியை வளர்த்தவர் பெற்ற கடனுக்காக ஆப்பிரிக்க எண்ணெய் கிணற்றில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய சென்ற கடற்புறத்து கதாநாயகன் தீவிரவாதிகளிடம் சிக்கி பாலைவனத்தில் பல நாள் பயணத்திற்கு பிறகு ஊர் வந்து சேர்ந்த கதையை படமாக்கி மிரள வைத்திருந்தனர். அதேபோன்ற ஒரு சம்பவம் தமிழக மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த மரிய டென்னிஸ், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்திய தயாளன், கலைதாஸ், அருள் தயாளன், ராஜேந்திரன், முனீஸ்வரன் ஆகிய 6 மீனவர்கள் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 26 தேதி ஈரான் நாட்டில் உள்ள அரேபிய முதலாளி சையத் சவுத் ஜவாதி என்பவரின் படகில் அந்த நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். மாதந்தோறும் ஊதியம், வருடத்தில் ஒருமுறை சொந்த ஊர் சென்று வர நிர்வாக செலவு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆனால் 1.5 ஆண்டு காலமாக இவர்களுக்கு எந்த ஊதியமும் கொடுக்காமல் மீன்பிடி தொழில் செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். சில மாதங்கள் போக போக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். ஊதியம் இல்லாததால் சொந்த ஊரில் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்ப முடியாமல் பட்டினியில் தவித்த இவர்கள் தங்களை ஊருக்கு விடும்படி அரேபிய முதலாளியிடம் கெஞ்சியும் இவர்களுடைய பாஸ்போர்ட்டுகளை வாங்கி முடக்கி வைத்துக் கொண்டனர். இந்நிலையில் 6 பேரும் ஈரான் நாட்டிலிருந்து கடல் மார்க்கமாக படகு மூலம் தப்பி செல்ல முடிவெடுத்தனர். அதன் பேரில் படகில் தப்பிய இவர்கள் 16 நாட்கள் திக் திக் அனுபவத்துடன் இந்தியா நோக்கி திரும்பியுள்ளனர். பசியும் பட்டினியுமாக கடலை கடந்த இவர்கள் இந்திய கடல் எல்லையில் கேரளா கடல் பகுதிகளில் வந்து சேர்ந்தனர். இந்திய கடல் எல்லையை வந்தடைந்து விட்டோம் என்ற சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாத அளவிற்கு நடுக்கடலில் டீசல் இன்றி படகு சிக்கிக் கொண்டது. நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தெற்கு ஆசிய மீனவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சர்ச்சில் இந்திய கடலோர காவல்படையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 6 மீனவர்களை உயிருடன் மீட்டு கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர். மீனவர்கள் 6 பேரும் உயிர் தப்பியதால் கடற்கரை கிராம மீனவ மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.